நன்றி ஐயா. தெரியும் நினைக்கிறேன், பாலமுருகன் பேருங்க. 48 நாள் எப்படி பண்ணுறதுன்னு ஆரம்பத்தில் நினச்சோம், ஆனால் 48 நாள் போனதே தெரியல, அவ்வளோ வேகமாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது, அப்புறம் பழகிடுச்சு, போக போக பழகிடுச்சு. தினமும் எந்த ஒரு ஆர்வமாக எந்த உணவு இன்றைக்கி போடுவாங்கன்னு தேடி தேடி பார்த்து பார்த்து, ஒரு படம் பார்க்க போகும்போது அந்த கிளைமேக்ஸ் வர மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவமாகவே இருந்துச்சு. அடுத்த கடத்தை நோக்கி, அடுத்த கடத்தை நோக்கி, நாளைக்கு என்ன உணவு சொல்லுவாங்களோ, நாளைக்கு என்ன உணவு சொல்லுவாங்களோ, அதை போய் தேடி தேடி வாங்கி செஞ்சு சாப்பிடும்போது இப்போது நான் சமைக்கும்போது வீட்லேயும் பசங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பேங்க. அதில் ரொம்ப விரும்பி பசங்க சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீட்ரூட் அவல். அவங்க கூட நினச்சாங்க ஏதோ அப்பா தினமும் சாப்பிட்ற மாதிரி ஒன்று இருக்க மாட்டேங்குன்னு நினச்சாங்க. வாழ் நிறையா களி ரெடி பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் கூட வைக்கல, எல்லாம் அவங்களே முடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு அருமையான ஃபுட்டாக இருந்துச்சு. சில ஃபுட்டுலாம் 80 கிலோலேருந்து 70 கிலோ வந்து, 70லேருந்து 60 வந்து, இப்போ 58க்கு வந்தாச்சு. இப்போது ஒரு ரீசனாக 4 நாளைக்கு முன்னாடி வீட்டிலெல்லாம் பயந்தாங்க. வெளிங்கிரி மலைக்கு நான் ஒரு 4-5 வருஷம் போயிருக்கேன், ஆனால் ஒரு நடுவில் 2-3 வருஷம் போகலை, 3 வருஷம் போகலை. இந்த மாதிரி உடம்பு வீக்காக இருக்குது, எல்லோரும் சீக்கு வந்துச்சா, என்ன நோய் இருக்குது, செக் பண்ணி பாரு, செக் பண்ணி பாருன்னு நம்மளை பயமுறுத்திட்டாங்க. இருந்தாலும் சரி, நம்மளுக்கு செக் பண்ணிக்கலான்ட்டு வெளிங்கிர மலை ஏறலான்ட்டு ஒரு டீம் போச்சுங்க. அப்புறம் போகலான்னு போயிட்டு வந்த ஒரு வாரத்துக்கு முடிதான் போனாங்க. மேலே ஏறினதுன்னு தெரியல, இறங்கணும்னு தெரியலைங்க, அவ்வளோ லேசாக இருக்குது. முதல்லாம் ஏறும்போது மூச்சு வாங்கும், வேர்க்கும், ஒரு 1வது மலையை தாண்டதுக்குள்ளே போதுன்னு போயிடும். இப்போ இன்னொரு டைம் கூட மேலே ஏறலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது உடம்புக்குள்ளே. அங்கே அந்த அருவியில் போய் குளிச்சு போனோம். இயற்கையோடு போகும்போது இயற்கை காற்று, முதல்லாம் போகும்போது சும்மா ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு போவோங்க. போகும்போது ஒவ்வொரு மலையிலையும் அந்த வாசனையும் அந்த காற்றையும் அனுபவிக்க முடியுது, உணர்வு பூர்வமாக பாருங்கள். இப்போ சொல்லும் போதே உடம்புலலாம் முடி சிலுக்குது, எப்படின்னு அந்த உணர்வுக்குள்ளே வந்தாச்சுங்க ஐயா. அது தெரியாது, நமக்குள்ளே ஏதோ உடல் மாற்றம் மட்டும் இல்லைங்க, மனதளவில் எண்ண அளவில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வருது. நல்லா அதை நீங்கள் நல்லா அனுபவிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஏதோ இந்த நோயை தீர்க்கிறது மட்டும் இல்லை, நான் ஆரம்பத்தை சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு முதல் படிக்கட்டு தான். இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் ஐயா கிட்ட பல வித்தைகள் இருக்குது, நம்மளை அழுக்க அடுத்த கட்டத்துக்கு நிறையா கொண்டு போகாரு. இதனுடைய அருமை தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ தான், இப்போ ஒரு பொக்கிஷத்தை கொண்டு போய் எல்லா வீட்லேயும் கொடுத்தீங்கன்னா அதனுடைய அருமை தெரியாது இல்லைங்களா. இப்போ நம்ம அதை வருத்தப்பட வேண்டியதில்லை, யாராருக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அதனால் வந்து திருக்குறளை ஒரு முக்கியமான குறளை சொல்ல நான் ஆசைப்பட்றேன். நான் மட்டும் கடை கடன் பேசினே இருக்கிறேன், போர் அடிக்க. ஒரு டைம் இன்னொரு டைம் எனர்ஜெட்டிக் ஆகிக்கலாம். ஹாய், ஹலோ, ஹாய் ஹாய். ஓகே, திருக்குறளில் ஒரு திருக்குறள் ரொம்ப பிடிச்ச திருக்குறள் என்னென்னா, எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு ஒன்று ஒரு குறள். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் எந்த தர்மத்தை நீங்கள் மீறினாலும் செய்யலனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு சாப விமோசனம் இருக்குது. ஆனால் அந்த செய் நன்றி கொன்ற மகருக்கு, அந்த செய் நன்றி கொன்ற மகருக்கு எந்த ஒரு அந்த ஒரு நன்றினா வச்சிங்களேன், பெருசாக ஏதோ செஞ்சால் தான் நன்றின்னு இல்லைங்க. இப்போ இங்கேருந்து வரோம், மருதமலைக்கு வழி தெரியல, வழி கேட்டு வந்துட்டு செங்குந்தர கல்யாண மண்டபம் எங்கேன்னு தெரியல முழிக்கிறீங்க. ஒருத்தர் கேட்கும்போது போய் லெஃப்ட்டில் போங்கன்னு ஒரு வழி காமிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அதுவே ஒரு பெரிய உதவி. அந்த உதவி கூட நம்ம அவருக்கு ஒரு நன்றி சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பாடுபடுவீங்க தெரியாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அது என்ன ஒரு கஷ்டம் வரும்னு தெரியாது. அப்போது ஒரு 48 நாள் தாயாவோ தந்தையாவோ இருந்து நமக்கு ஒரு தினமும் என்ன சாப்பிட்டீங்களா, அது பண்ணிங்களா, இது பண்ணிங்களான்னு கேட்டு ஒருத்தருக்கு ஒரு நன்றி செலுத்த விட நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கு வர முடியலை அப்படிங்கும்போது எந்த சூழ்நிலையாலும் வந்திருக்கணும், அது வர முடியலைங்கும்போது நான் ஆக்சுவலி காலையிலே வரலன்னு நினச்சேங்க. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது யாரும் வரல வர முடியும், நம்ம முதல்ல போய் என்ன பண்ணுறது காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நைட்டு ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னவனே 48 நாளுங்க என்னை விட 100 மடங்கு சிறப்பாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதனால் பெரிய மிக பெரிய சந்தோஷம் நமக்கு. நான் கூட ஒரு 90-80% தான் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த யோகாலாம் சில நேரத்தில் பண்ண முடியலை உண்மையை சொல்லிக்கிறேன் நான். உணவெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் 100% ஃபாலோ பண்ணுங்கள். இருந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. இப்போ 2 நாளைக்கு முடி ஊருக்கு போயிருந்தேன், பனைமரம் ஏறி ஏறதை எட்டி தான் பார்ப்பேன், சின்ன வயசில் ஏறியிருக்கோம். ஆனால் இப்போ ஏற முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம், ஏறி பார்த்தங்க பனைமரத்தில் ஏறி பனங்காய் வரைக்கும் பிடிச்சிட்டேன். வெட்டுறதுக்கு பணம் மாதிரி ஏறது எவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்களா, எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, ஏற முடியாது. இப்போது உடம்பு வந்து எல்லோரும் உடம்பு குறைஞ்சிச்சு, உடம்பு கவனி கவனி சொன்னாங்க. ஆனால் எல்லோரும் உடம்பு தான் கவனிக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் வந்து எனக்காக வரலனாலும் மற்றவங்களாக வரும்போது இந்த அந்த பலன் எனக்கும் கிடச்சிருச்சு.
இப்போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஐயா எப்போ சொன்னாலும் கூப்பிட்டானா, அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்து இது ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலையும் நிறையா இருக்குங்க. உடல் அளவில் நீங்கள் ரெடியானால் அதுக்கப்புறம் மனசில் இன்னும் நிறையா பக்குவப்படுத்த வேண்டிய நிறையா இருக்குது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு இன்னும் செம்மை ஆகலை, அது ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கு. இப்போ இது முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து ப்ராசஸ் நம்ம ரெடியாகும். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் தயாராகணும். இது இன்னும் நிறையா இருக்குது. உங்களுடைய சந்தேகத்தான் கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏன்னா 48 நாள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணின்னு சில குறைகள் இருக்கும், அதெல்லாம் சொல்லுங்கள். வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும், உங்களுக்கு இவ்வளோ தூரம் சிரமம் எடுத்து வந்ததுக்கு. அப்புறம் நன்றிங்கய்யா. நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நமக்கு உங்கள் கூட தொடர்பில் இருப்போம். மறுபடியும் மேலும் மேலும் வந்து இது ஒரு பெரிய குடும்பம். இந்த குடும்பத்தில் நம்ம ஒரு உறுப்பினர் ஆகிடும், மெம்பர் ஆகிடும். எப்பொழுதும் உங்கள் கூட தொடர்பில் இருப்போம் ஐயா. மறுபடியும் என்னால் முடியுமோ அதெல்லாம் செய்யலாம்.